செந்தில், உனக்கு அடுத்த வருஷத்துக்கு வேற புக் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் சொல்ற? எப்படியும் மேலாதானே போற. இதே புக் அடுத்த வருஷம் வச்சுக்க. இவர்ரா, நான் ரொம்ப மானஸ்தே. ஒருவேளை அப்படி பெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? இந்த புக்க தூக்கி விட்டஞ்சிட்டு புது புக் வாங்கிடுவேன். என்ன சீதா, பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்கியா? ஏன் சீதா, படிச்சிருக்கியான்னு கேட்டான். இவனை புடிச்சிருக்கான் கேட்டான். இப்படி நான் ஊரிய துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. உங்க யோகிதைய ஊரே சிரிக்குதே. சிரிக்கிறாங்களா? ரொம்ப சிரிச்சா பல்லு சுழிக்கிறோம்னு போய் சொல்லுமா? வாய முடியா. என்கிட்ட யாரும் உங்களை பேச சொன்னது? எல்லாம் இவனால வந்தது. உன்னை யார பேச சொன்னது? எனக்கு அவமானம் போச்சு. நான் தூக்கப்பட்டு தொங்க போறேன். நான் போய் கயிறு வாங்கிட்டு வரதா? என்ன ஒளிஞ்சிருக்கீங்க? ஒன்னு செய்வோமா? என்ன? துஷ்டிய கண்டா தூர விலகுன்னு சொல்லிருக்காங்க, விளைக்கிடுவோம். அப்படியா, சாயந்தரம் வந்திருக்கலாமே. காலையில தானே சார் பரீட்சை? அது மத்தவங்களுக்கு, படிக்கிறப்பதான் லேட்டா வருவீங்க. அட்லீஸ்ட் பரீட்சைக்காவது டயத்துக்கு வரப்படாது. ஏராமு, நீ கூடவா? சாரி சார், சீக்கிரம் எழுதுறேன் சார். பரீட்சை எழுதுறேன், நான் பயிலாயிருவேன் சார். எழுதுனா மட்டும் நீ பாஸ் ஆயிடுங்க. நான் பாருங்க, பரீட்சை எழுதுறவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். சார், பஸ் வர லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். போய் சொல்றேங்க சார், இவங்க பஸ்ல கலாட்டா பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வராங்க. ஓ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீங்க அங்கே போய் பரீட்சை எழுதிக்கங்க, உங்களை கண்டிப்பா உள்ள விட முடியாது, நீங்க போகலாம். எங்களை எதுக்கு போலீஸ்ல பிடிக்க போறாங்க தெரியுமா? உன் ஜாக்கெட் கிழிஞ்சி இருந்தது, அது அந்த காலி பசங்க பார்த்தாங்க. ராமு அதை மறைச்சான், அதை புரிஞ்சுக்காம அடிச்சுட்டியே. கொஞ்சமா நன்றி இருக்கா, காட்டி கொடுத்துட்டியே. ஏண்டா சீதாவை மிரட்டுறீங்க? போடா. ஒண்ணு இல்ல, போங்கடா. அம்மா புண்ணியவதி, நீ மட்டும் பரீட்சை எழுதி நல்லா இரு. போறீங்களா இல்லையா? போங்கடா. வாங்கடா. எல்லாம் அந்த சீதா பொண்ணால வந்தது. அந்த பொண்ணுக்கு ஜாக்கெட்ல கிழிஞ்சா இவனுக்கு என்னடா? ராமுவை படிக்கலாம்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? அறிவு கட்ட முண்டம். டேய், எங்க அப்பா என்ன சொன்னாரா? ஒரு பரீட்சை எழுத முடியல, ஆக மொத்தம் ஃபெயில் ஆக போற. அடுத்த பரீட்சை எழுதுறா, என்ன எழுதாட்டி என்ன வீட்டோட கடடா நாயேன்னு சொல்லிட்டாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா நான் சொல்றதானே கேப்பாரு. என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? இந்த வருஷம் வாத்தியாரே வரல, நம்பிட்டாரு. விடுங்கடா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். அடுத்த வருஷம் படிப்புமா இல்லையங்கறத அப்புறம் முடிவு பண்ணுவோம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம எல்லாம் சினிமாவுக்கு போறோம். நீங்க ராமு கூட்டிட்டு வந்திருக்க, நான் போய் டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் வாங்கிட்டு வாடா. ஐயோ, டிக்கெட் எடுக்கிறது என் காசுல, அதனாலடா உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதிகண்ட அடிக்கிறான். ஏய், ஏதாவது பேசுறே, அருணாகரால அறுத்து அடிப்பேன். எடுங்கடா, போடா. சரி, நீங்க சொன்னீங்கல, விட்டு போறேன். சீக்கிரம் தேடா. உன்னை தேக்க சொல்லிருக்கணும்டா. பரீட்சை எழுதலன்னா என்ன? பணம் கொடுத்து பாஸ் ஆயிருக்கலாம்ல. ஊரை சுத்திக்கிட்டு இருந்த நம்மள ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாரு இவங்க அப்பா. அந்த மட்டுக்கும் பரவாயில்லைங்கிற, ஆடு மாடு மேய்க்க சொல்லாம எங்க அப்பா கௌரவமா சைக்கிள் கிட்ட வச்சு கொடுத்தாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். டேய் ராமு, உங்க அப்பா பரவாயில்லடா. எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? நாலு எருமை வாங்கி தரேன், போய் மேய்டானாரு. நீ என்ன சொன்ன? நான் வேண்டாம்ப்பா, மூணு போதும்ன்னு. ஏண்டா நீ ஒண்ணு இருக்கே. ஐயோ, என்ன ஏண்டா அடிக்கிற? அவன் தானடா சொன்னான். உயிர் போக நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுறா, அடுறா. யாராவது காச வாங்கினீங்க, இதாலே மண்டை உடைச்சிருவேன். ஜாக்கிரத அண்ணே, காத்தடிச்சுக்கலாம், காசு வேண்டாம், நீங்க போங்க. ஏண்டா ராமு, உங்க அப்பா பெங்களூர்ல இருந்து கடன் வாங்கி இந்த கடையை வச்சு கொடுத்துருக்காரு. இப்படி வர்ற காசை வேண்டாம்னு நான் எப்படி கடனை கட்டுவேன்? அதானே, அஞ்சு காசு பத்து காசு என்ன இருக்கு? போனா போட்டு விட்டுங்கடா. ஏன் செஞ்சு? உங்க அப்பா பேங்க்ல லோன் வாங்கி இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருக்கலாமே. எங்க அப்பா லோன் கேட்டாரே, தரம் தாங்க. அப்ப வாங்கிருக்க வேண்டியதானே. கடன் கிடைக்க போற வாரிசு யாருன்னு கேட்டாங்க. எங்க அப்பா என்ன கட்டினாரு? வெளியே போங்கடா, வெட்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டோம். எந்த பக்கம் விடுறா? கண்ட்ரி ஃப்ரூட். இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? இந்த மரங்க தானே. பின்ன வெளிநாட்டுல இருக்க மரத்தை சொன்னேன், இதை தானே சொன்னேன். இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்க எங்க? நீ சொல்லு. எனக்கும் தெரியாது. அட அட, அறிவு கட்ட வைக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட கேளுங்கடா.
இந்த மரங்கள்லாம் ஏன் வருஷ வருஷையா நிக்குது தெரியுமா? வைக்கும் போதே அப்படி வச்சு விட்டாங்க. ஐயோ, இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. ஐயோ, ஏண்டா மிரண்டு ஓடுறீங்க? நாங்க எங்கட மிரண்டு ஓடுறோம், நீங்க மிரண்டு ஓட வைக்கிற. இந்த பாரு, இது மாதிரி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தா ரப்பர் பால் எடுத்து ஓயில அப்பி வச்சிருவாங்க. அப்ப நான் பேச முடியாதே. அதுக்கு தான் அப்புறம் இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முதல்ல அப்பி விடுங்கடா. சத்தியமா இனிமே பேச மாட்டேன்டா. வாங்கடா. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து அதே மாதிரி பாடணும். பாடு. சிங்கார காத்து நெஞ்சோட சேர்த்து ஏண்டா இது சீதாவோட அண்ணன் பொண்ணாச்சே, உங்ககிட்ட எதுக்கு முத்தம் வாங்கிட்டு போகுது? வேதனை புரியாம பேசாத. வேதனையா? மறுபடியும் உங்க அப்பா பெல்டால அடிச்சாரா? அது இல்லடா, பஸ் வர நேரம் வச்சு இன்னும் காணுமே. என்னத்த காணுமே? டே அருணாகர், தெரிஞ்சுகிட்டு தெரியாம கேக்குறிய. காலேஜுக்கு போற சீதா இன்னும் காணுமே. கொடுங்க. வேற எந்த சைக்கிளையாவது இப்படி தொடச்சிருக்கியா? சீதா உட்கார காதல் வாங்கணும்னா தொடையோ தொடன்னு தொடக்கிறிய. பெயிண்ட் வந்துற போகுதா கண்ணா? சரி சரி, போதாலே பாரு. என்ன தம்பிகளா, என்ன இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கேன். உங்க ஆளுங்க யாராவது வர்றாங்களா, வண்டியை நிறுத்தி வைக்கிறேன். ஒரு நாள் ஓசியில கலர் குடிச்சார்ல, அதான். அதான்டா உலகம், ஓசின்னு எதையுமே சொல்லக்கூடாது. என்ன தலைவரே, கவனிப்பு இல்லையா? என்ன கவனி சொல்ற? இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன், ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்கா? போற போக்குல ஆத்துல வண்டி இறக்கி அப்படியே நீ அள்ளி குடிச்சு போ. அட என்னப்பா, என்ன நொண்ணப்பா, வண்டி ரெடிப்பா, நீ பாப்பா. ஏய் சீதா உட்கார இடம்டா, அத தொடடா. ஒரு நாள் பாக்கலன்னா தூக்கம் வரமாட்டேங்குது.